அமெரிக்காவையே பீதியின் உச்சத்துல ஒருத்தர் வச்சிருந்தாரு அவர் ஒரு சீரியல் கில்லர் அவர் பயங்கர பணக்காரராக இருந்தாரு மிக பெரிய மர்ம மாளிகை ஒன்று கட்டினார் அந்த மாளிகையில நிறைய பேர் பச்சிலம் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கிறாரு இந்த சீரியல் கில்லர் யார் இவர் ஏன் கொலை பண்ணாரு இவர் எப்படி கொலை பண்ணாரு அதை பத்தி தான் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க மறக்காம காவேரி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீரியல் ஸ் சொன்னாலே நமக்கு ஏதாவது ஒரு ஹாலிவுட் படம் ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சீரிஸ் வரும் தொடர்கதைகள் எல்லாம் வந்திருக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரபலமான சீரியல் கில்லர்ஸ் இருந்திருக்காங்க இது ஒரு சங்கடமான விஷயம் தான் சீரியல் கில்லர்ஸ் இந்த அளவுக்கு பிரபலம் ஆறாங்கன்னா அவங்களோட கிரைம்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறதே ஒரு சங்கடமான விஷயம் தான் பட் ஸ்டில் ரியாலிட்டியை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஸோ அந்த வகையில் ஒட்டுமொத்த அமெரிக்காவே சீட் இன் எட்ஜில் உட்கார வச்ச ஒரு பிரபல மிகவும் கொடூரமான சீரியல் கில்லரை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அவர் பேர் ஹெச் ஹெச் ஹோம்ஸ் ஹெச் ஹெச் ஹோம்ஸோட கிரிமினல் வழக்குகள் வழக்குகளெல்லாம் நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பதற்றப்பட வச்சுது அவரோட மர்மமான மாளிகை ஒன்று இருந்திருக்கு அந்த மாளிகை ஆக்சுவலாக அவருக்கு வீடாகவும் இருந்திருக்கு ஒரு சோஸு ஹோட்டலாகவும் இருந்திருக்கு அங்க நடந்த கொலைகள் பத்தி அப்பப்ப நியூஸ்ல வரும்போதெல்லாம் மக்களுக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் இவரு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகள்ல பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்குல படிச்சு முடிச்சு பட்டமும் வாங்கியிருக்கிறாரு அது சாதாரண பட்டம் கிடையாது டாக்டர் பட்டம் இன்னும் சொல்ல போனோம்னா இவர் ஒரு சர்ஜன் மிஷிகன் யூனிவர்சிட்டியில தான் இவர் தன்னோட படிப்பு எல்லாத்தையும் முடிச்சாரு அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க லேப்ல இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் திருடி எடுத்துட்டு போய் அந்த டெட் பாடிஸோட பேர்ல இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு அந்த பணத்தை மோசடி பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய மோசடிகளில் ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிச்சாரு அந்த பணத்தை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை கட்டினாரு அந்த மாளிகையில் ஒரு பகுதியில் இவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு பெரும்பாலான பகுதியை ஒரு விடுதிய அமைச்சும் அவர் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அது மிகவும் பிரம்மாண்டமான மூன்று அடுக்கு மாளிகை மாதிரி இருந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பில்டிங்கை கோட்டைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோட்டையில தான் ஹோம்ஸ் தன்னோட எல்லா கொலைகளையுமே பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையுமே சித்திரவதை பண்ணி அவர் கொலை பண்ணியிருக்கிறாரு இந்த பங்களா பின்னர் மர்ம பங்களா என்று அழைக்கப்பட்டது இன்ஃபேக்ட் வரலாற்றிலேயே அதை ஒரு மர்ம பங்களான்ற லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக புரிஞ்சிக்கவே முடியாது திடீர்னு திரும்பினோம்னா ஒரு கதவு வருமா அந்த கதவை திறந்தோன்னா கதவுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதா ஜஸ்ட் வெறும் சுவர் மட்டும்தான் இருக்குமா திடீர்னு நம்ம ஒரு இடத்துல திரும்பும்போது படிக்கட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் எப்படி உள்ளே வந்தோம் எப்படி வெளியே போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு மர்மங்கள் நிறைய நிறைந்த ஒரு பங்களாவா தான் இருக்குது மேலும் அந்த பங்களாக்குள்ளேயே பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருந்திருக்கு ஹெச்ஹெச் ஹோம்ஸ் கொலை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறது பெண்களை தான் நார்மலா ஒரு பெண்ணை வெளியே போய் மீட் பண்ணிட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணி தன்னோட வீட்டுக்கு மீண்டும் கூட்டிட்டு வந்து அந்த பெண்களை வீட்டை விட்டு வெளியே போக விடாம அடைச்சி வச்சிருவாரு அதுக்கப்புறம் அந்த பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா துன்புறுத்தி அதை பார்த்து இவரு சந்தோஷப்பட்டு அணு அணுவா அந்த பெண்களை கொலை பண்ணுறது தான் இவரோட பொழுதுபோக்காக இருந்திருக்கு அவர் துன்புறுத்துறதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கும் மூச்சை முட்டை வச்சு வச்சு சாகடிக்கிறது தூக்கில் போட்டு சாக அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ரத்த வர வச்சு சாகடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பெண்களுக்கு பண்ணியிருக்கிறாரு இந்த செயல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஹோம்ஸ் அந்த பெண்களை பசியாலையும் தாகத்தாலையும் காய வச்சு அதுக்கப்புறம் துடிக்க விட்டு சாகடிப்பாராம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சுண்ணாம்பு குழாய் இருந்திருக்கு கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விக்டிம்ஸோட டெட் பாடிஸ் அந்த சுண்ணாம்பு குழாய்க்குள்ள போட்டு தான் புதைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த பிணங்கள்ல இருக்கிற எலும்பு துண்டுகள் அந்த பிணங்கள்ல இருக்கிற ஆர்கன்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து

சோ ஹோம்ஸோட சைல்டுஹுட் ரொம்ப மன உளைச்சல் நிறைந்த ஒரு சைல்ட்ஹூடா இருந்திருக்கு அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்துருக்காரு அந்த யுனிவர்சிட்டியில படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யுனிவர்சிட்டி ஆஃப் மெஷிகனில் சேர்ந்து அங்கே டாக்டருக்கு படிச்சா அதுக்கப்புறம் அவர் சர்ஜனாகவும் ஆகியிருக்கிறாரு அவருக்கு மூஞ்ச தடவை கல்யாணம் நடந்திருக்கு காலேஜ் படிக்கும்போதே எப்படி அந்த டெட்பாடிஸோட எலும்பு மற்றும் மற்ற உடல் பாகங்களை விற்று அதையும் காசாக்கி இருக்கிறாருன்னு பார்த்தோம் இதே மாதிரி நிறைய செயல்களில் நிறைய மோசடி செயல்களில் அவர் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காரு இன்சூரன்ஸ் மோசடியெல்லாம் இவர் நிறைய பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இன்சூரன்ஸ் மோசடியில் மட்டும் இவருக்கு ஒரு பார்ட்னர் இருந்திருக்காரு அவர் பேர் பெஞ்சமின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்சூரன்ஸ் மோசடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இவர் பெஞ்சமினை கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணது மட்டும் இல்லை இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட குடும்பத்துக்கு போக வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் இருக்கும் இல்லையா அந்த பணத்தையும் இவரே அபகரிச்சிட்டாரு இது போதாதுன்னு பெஞ்சமின்க்கு மூன்று குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க அந்த மூன்று குழந்தைகளுமே ஈவி இறக்கமே இல்லாம ஹோம்ஸ் கொண்டிருக்கிறாரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரு ரகசிய துப்பு போயிருக்கு அது என்னன்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் ஹோம்ஸ் இவரு தான் இந்த மாதிரி பெஞ்சமினை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டிப் போயிருக்கு அந்த ஆங்கில் இருந்து போலீஸ் ஒரு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இந்த ஒரு வழக்குக்காக பெஞ்சமினை கொலை பண்ண அந்த வழக்குக்காக இவரை கைதும் பண்றாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட பார்வை போலீஸோட பார்வை இவரோட பிரம்மாண்ட மாளிகை இருக்குது இல்லையா அது பக்கம் திரும்புது உள்ள என்ன தான் இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வாரண்ட் எல்லாம் எடுத்துட்டு சர்ச் வாரண்ட் எல்லாம் எடுத்துட்டு அவரோட மாளிகைக்குள்ள போறாங்க உள்ள போய் நிறைய தேடுதல் வேட்டைகள்லாம் நடத்துனதுக்கு அப்புறம்தான் போலீஸுக்கே இவர் பச்சிலம் குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறாருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு ஒரு கொலை கேஸ்க்காக தான் ஹோம்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவரை வச்சு விசாரணை பண்ணி பார்க்கும்போதும் இவரோட மாளிகையில தேடுதல் வேட்டைகள்லாம் நடத்தினதுக்கு அப்புறம்தான் தெரியுது இவர் பல கொலைகளை அடுக்கடுக்காக பண்ணியிருக்கிறாருன்னு இது குறித்து ஹோம்ஸ் கிட்டே விசாரணை நடத்தப்பட்டது அப்போ அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இருபத்தி ஏழு கொலைகள் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது சம்மந்தமாக போலீஸார் கேட்ட கேள்விகளுக்கு இவரோட பதில் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் அவர்கிட்ட நல்ல ஸ்ட்ரிக்டாக விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அப்போ அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கிறதா ஒத்துக்கிட்டாரு இன்ஃபேக்ட் எத்தனை கொலைகள் பண்ணிருக்கிறாருன்னு அவருக்கே கணக்கு தெரியலன்னே சொல்லியிருக்காரு இந்த வழக்குல இன்னொரு ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்னன்னா இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேற எதுவும் இல்லை அண்ட் எத்தனை பேர் இவர் கொலை பண்ணியிருக்கிறாருங்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேற எதுவுமே கிடைக்கல ஸோ வேற வழி இல்லாம போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பெஞ்சமின் கொலை பண்ணார் இல்லையா அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் அந்த ஒரு கொலைக்கு மட்டும்தான் கேஸை போட்டிருக்கிறாங்க அந்த ஒரு கொலைக்கு மட்டும்தான் இவருக்கு தண்டனையும் கிடைச்சிது அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிது அண்ட் அவர் இறந்து போகும்போது அவருக்கு வயசு வெறும் முப்பத்தி நாலு தான் முப்பத்தி நாலு வயசுக்குள்ளேயே நூற்றுக்கும் அதிகமான கொலைகளை இவர் பண்ணி முடிச்சிருக்காரு அடுத்தடுத்த நாட்கள்ல ஹோம்ஸோட மர்ம மாளிகை கம்ப்ளீட்டாக தீப்பிடிச்சு தரைமட்டமானது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இவரை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இன்ஃபேக்ட் மூவிஸ்ல ஒரு சில மூவிஸ்ல லியனார்டோ தான் நடிச்சிருக்கிறாரு இதுதான் இந்த எபிசோடோட எண்ட் இது நான் சொன்ன மாதிரியே ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்காக தொடர்ந்து காவேரி நியூஸோட இணைந்திருங்கள் ஆஸ் யூஸ் இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் நிறைய பேர் இப்போ காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸா வந்துட்டு இருக்கீங்க வி தேங்க்யூ ஆல் ஃபார் தட் இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க பிளீஸ் டேக் த ஸ்டெப் நாட் ரிகிரெட்ட அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேக் யூஸ் ஆஃப் இட் மீண்டும் இன்னொரு நவீன ஷோ ல சந்திக்கலாம் நாட் எஸ்